வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரிடெக் மிஷின்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் மஹிந்திரா 575 DI 2011 மாடல் வித் டிப்பரோட வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு நம்ம டிராக்டர் ஓனரில் டிப்பர் ஓனரை காண்டக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதுமாரி டிராக்டர் சம்பந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் அந்த சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரிஞ்சுட்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். வண்டி மீட் எடுக்கிறோம், கூப்பிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். மஹிந்திரா 575 DI 2011 மாடல் சிங்கிள் ஓனரு. ஸோ வண்டியை பற்றி சொல்லணும், 45 HP கிட்ட இப்போ ஆயில் பிரேக்கு, ஆர்டினரி ஸ்டேரிங்கு, ஃபோர் சிலிண்டரு, சிங்கிள் கிளச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கினாலேருந்து டில் டு டேட் சேர் ஓடாத வண்டி. வண்டியில் வந்து உங்களுக்கு டாப்பு பம்பர் ஹூக் பட்டு எல்லாம் முறையாக இருக்குது. டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சரி பண்ணியிருக்காங்க, டாப்லாம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு வித்து ஸ்பீக்கர் சொட்டோட. டயர் ரீட்டேட்டர் பேக் டயர் வந்து ரீட்டேட்டர் மோர் தென் 90% மேலே இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் ஒரு 10-20% இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் ஓடாத வண்டி, உங்களுக்கு மக்காட பேனட் எந்த ஒரு அரிப்பு இதுவும் கிடையாது. ரீசெண்டாக ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி. இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் தெளிவாக இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ வண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பரும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, டிசி டிப்பரு. ஸோ இந்த டிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் பின்னர் கடைசியில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஓடு இந்த ஓட்டம் இருக்குது. மற்றபடி பிளாட்ஃபார்ம் சைடில் எந்த ஒரு அரிப்பு எதுவும் கிடையாது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து ஆர்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் லைவில் இருக்குது, அக்ரியில் இருக்குது. ஸோ 2011 மாடல் வண்டி ப்ளஸ் டிப்பர் ரெண்டும் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஏன்னா 2011 வந்து சேர் ஓடாத வண்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலையில் ஓடின வண்டி. 4 லட்சம் ரூபா ரேட்டு வந்து ஃபைனல் ரேட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேமு காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 நாள் கழிச்சு நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி சோல்டு நடத்தும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிராக்டரில் டிப்பர் ரோட்டோவேட்டர் அப்படி ஏதோ சேல்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸை டேரெக்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணித்தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அக்ரிடெக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.